சென்ற காலங்களில் மகத்தான வெற்றிகளை காண முடியாவிட்டாலும் கண்ட சிறு சிறு வெற்றிகளை நினைத்து மகிழ்ந்து உள்ளத்தை ஊக்குவித்துக் கொள்ளவும் வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்த என்ன செயலாற்றும் நெறியிலேயே உறுதி கொள்ளவும் மேனால் பயன்படுகிறது. இப்படி சொன்னவர் நம் புரட்சி தலைவர். எனக்கு பொருளாதாரம் பற்றி தெரியாது, அதை படித்து பட்டம் பெற்றது இல்லை. ஆனால் பசி, பட்டினி, வறுமை இவற்றை அனுபவித்து துன்பப்பட்டு இருக்கிறேன். கும்பகோணத்தில் படித்து கொண்டிருந்த போது பல நாட்கள் மாலை நேரங்களில் பள்ளியிலிருந்து திரும்பியதும் அம்மா எனக்கும் அண்ணனுக்கும் சாப்பாடு தர முடியாமல் சங்கடப்பட்டதை நான் நன்றாகவே அறிவேன். ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தகைய தொல்லைகளையும் துயரங்களையும் நமது மீது அன்பு கொண்ட தாய் குலத்திற்கு நாம் தராமல் காக்க வேண்டும் என்றார் புரட்சி தலைவர். ராமாபுர தோட்டத்திற்கு புரட்சி தலைவரை சந்திக்க வருகிற எந்த ஒரு நபரும் விருந்து சாப்பிடாமல் சென்றதில்லை. இப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்தவர் கோடான கோடி தாய்க்குளம் கண்ணீர் சிந்த கூடாது என்பதற்காகவே சத்துணவு திட்டத்தை தந்தார். புரட்சி தலைவருக்கு ஒரு அதிசய சக்தி உண்டு. பின்னால் இது நிகழலாம் என்பதை ஓரளவு முன்கூட்டியே ஊகித்து விடுவார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுவதற்கு முன்கூட்டியே அரசியலில் என்னை அஸ்தமிக்க செய்ய ஏதோ நடக்கிறது, ஆனால் அது நிகழவே நிகழாது என்று சொல்லி கொண்டிருந்தார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் வருகிறார் என்றால் தமிழக மக்கள் மணிக்கணக்காக இரவு பகலாக ஏன் பல நாட்கள் கூட காத்து கிடப்பார்கள்? ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு முன் அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து மனு கொடுக்க சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றார் புரட்சி தலைவர். மக்கள் வழியெல்லாம் புரட்சி தலைவருக்கு தந்த வரவேற்பு எவ்வளவு மகத்தானது என்பதை அன்றைக்கு பார்த்தவர்கள், படித்தவர்கள், அதற்கு முன் வரலாறு கண்டவர்கள் மறுப்பு ஏதும் சொல்லாமல் உணருவார்கள். சென்னையில் புறப்பட்ட ரயில் மதுரையை அடைய பல நேரம் தாமதம் கண்ட நிலையில் அப்போது இந்த ரயிலில் செல்வது மற்ற பயணிகளுக்கு சங்கடமாக இருக்குமோ என்று எண்ணி திண்டுக்கலிலிருந்து கார் மூலம் மதுரைக்கு பயணத்தை தொடர முடிவு செய்தார் புரட்சி தலைவர். இது எப்படியோ ரயிலின் டிரைவருக்கும் கார்டுக்கும் தெரிய வந்து இருவரும் ஓடோடி வந்தார்கள். ஐயா, ஒரு வேண்டுகோள். நாங்கள் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த ரயிலை விட்டு மட்டும் இறங்கி போய்விடாதீர்கள். மதுரைக்கு போய் சேருகிற வரை பாதையில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் தாங்கள் வருகிற தகவல் தெரிந்திருக்கிறது. இந்த வண்டியில் நீங்கள் இல்லை என்றால் உங்கள் அன்பு தொண்டர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைவார்கள். உங்களை நாங்களே காரில் அனுப்பிவிட்டோம் என்று கூட சொல்லுவார்கள். அல்லது நாங்களே இந்த வண்டிக்குள் எங்கேயோ மறைத்து வைத்து இருக்கின்றோம் என்று கூட கருதுவார்கள். இந்த வண்டி மதுரைக்கு ஒழுங்காய் போய் சேர வேண்டும். எங்களின் பொறுப்பு அப்படி. பெரிய மனது பண்ணி நீங்கள் அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நம் புரட்சி தலைவர் சிரித்து கொண்டே ஒப்புக்கொண்டார். அன்றைக்கு புரட்சி தலைவருக்கு கிடைத்த வரவேற்பில் ஏறக்குறைய 17 மணி நேரம் தாமதமாக வண்டி மதுரைக்கு போய் சேர்ந்தது. மதுரையில் இந்திரா காந்தி அம்மையாரை பார்க்க உரிய நேரத்தில் போக முடியாமல் திருப்பரங்குன்றம் பொதுக்கூட்டத்தில் மட்டும் பேசிவிட்டு டெல்லியில் பிரதமரை சந்தித்து மனு கொடுப்பேன் என்றார் புரட்சி தலைவர். அதேபோல் மனு கொடுத்தார். அவர் வளர்த்த கட்சியை, ஆட்சியை அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்று கனவு கண்டார்கள் சிலர். அவர் சாப்பாடு போட்டே பழகியவர். அவர் வளர்த்த இயக்கம் அடுத்தவருக்கு ஒருபோதும் சாப்பாடு ஆகிவிடாது.